Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 9th சயின்ஸ் நியூ புக்ல டர்ம் 3 ல பார்க்க போறோம். அதாவது ஃபுல் புக் PDF ஆ இருந்துச்சு அப்படினா யூனிட் 8 டர்ம் புக்கா இருந்துச்சுனா அது எந்த லெசன் எத்தனாவது லெசன்னு பாத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் புக் PDFன்றதனால யூனிட் 8 ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து நம்ம பாத்துர்க்கோம். இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் தான். குரூப் 4 ஆ இருக்கட்டும் இல்ல குரூப் 2 ஆ இருக்கட்டும் சவுண்ட் டாபிக்ல இருந்து கண்டிப்பா क्वेश्चन ஆன்சர் வந்து வரும். அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து நம்ம பாத்துர்க்கோம். அதுக்கான வீடியோ வந்து நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கனா 9th சயின்ஸ் நியூ புக் வீடியோ இல்ல சயின்ஸ் வீடியோஸ்னு இருக்கும். அதுல போய்ட்டு பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2 வந்து இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்ட் 3 வந்து பாருங்க. நம்ம இந்த பார்ட் 1 ல என்னென்னலாம் பாத்துறோம் அப்படினு பாத்தீங்கனா இந்த சவுண்ட் வந்து எப்படி உருவாகுது, அது மட்டும் இல்லாம சவுண்ட் வந்து எப்படி பரவுது அப்படினு பாத்துறோம். அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒலி அலைகளோட பண்புகள் பாத்துறோம். அந்த மணிஜாடி சோதனை பாத்துறோம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஒலி பரவறது வந்து நெருக்கம் மற்றும் நெகிழ்வுகளா பரவுது அப்படினு பாத்துறோம். இன்னும் நிறைய நம்ம பாத்துறோம். இந்த வீச்சுனா என்ன, அதுக்கு அப்புறம் வந்து அதிர்வெண்ணா என்ன, அலைவு காலம்னா என்ன, வேகம்னா என்ன, திசை வேகம்னா என்னன்னு பாத்துறோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அப்புறம் பல்வேறு ஒலி அலைகளை வேறுபடுத்துதல், அதாவது ஒலியோட உரப்பு, செறிவு, சுருதி, தரம் இதெல்லாம் வந்து பாத்துறோம். இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. क्वेश्चंस வந்து கேக்கலாம். இந்த டயகிராம் பாத்துறோம். ஒலி செறிவோட அந்த அளவு பாத்துறோம். அது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒலியின் வேகம் அந்த ஃபார்முலா பாத்துறோம். சம்ஸ் வந்து பாத்துறோம். இங்க பாருங்க 25 டிகிரி செல்சியஸ்ல பல்வேறு ஊடகத்துல ஒலியோட வேகம் என்னன்னு பாத்துறோம். இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் ஒலி காற்றை விட 5 மடங்கு வந்து நீர்ல வேகமா பயணிக்கும் அப்படினு பாத்துறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கு அப்புறம் வந்து காத்துல ஒலியோட வேகம் எவ்வளவுன்னு பாத்துறோம். அதுவும் ரொம்ப முக்கியம். இதோட வந்து நம்ம பார்ட் 2 வரைக்கும் நம்ம பாத்துறோம். இப்போ ஒலி எதிரொலித்தல் இதில இருந்து நம்ம பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஒலி எதிரொலித்தல் தான் இந்த பார்ட் 3 ல இருந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இந்த லெசன் நம்ம முடிச்சிடலாம். ஏனா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். நிறைய கான்செப்ட் क्वेश्चन வந்து இருக்கு இதுல. அதனால நம்ம பொறுமையா தான் பார்க்க முடியும். நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வீடியோ பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம ஒலி எதிரொலித்தல் பார்க்கலாம். நம்ம சேனலை Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கனா Subscribe பண்ணி bell button press பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Telegramல வந்து குயிஸா வந்து நான் போடுவேன். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இல்ல படிச்சிட்டு. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள வந்து போலாம். Telegram ஓட லிங்க் வந்து description boxல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒலி எதிரொலித்தல், அந்த ஒலி எதிரொலித்தலுக்கான விதிகள் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒலி எதிரொலிக்கிறது வந்து வழவழப்பான இருக்கிற அந்த பிளேஸ் இல்ல சொரசொரப்பான இருக்கிற அந்த பிளேஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படினா ஒலி எதிரொலிக்கும் அப்படின்றாங்க. ஒலி எதிரொலித்தல் விதிகள் தான் நமக்கு முக்கியம். ஒலியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அது எதிரொலிக்கும் கோணமும் சமமாக இருக்கும். ஒலி வந்து ஒரு பாயிண்ட்ல ஏற்படுத்துற அந்த படுகோணம் மற்றும் எதிரொலிப்பு கோணம் ரெண்டுமே வந்து சமமா இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல போய் படுதுலையா அந்த கோணமும் பட்டு திரும்ப எதிரொலிக்குதுலையா அந்த கோணமும் எப்படி இருக்குமா சமமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம். படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ரெண்டுமே சமமா இருக்கும். அடுத்து பாருங்க ஒலி படும் திசை எதிரொலிக்கும் திசை அப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். ஒளிப்படும் திசை அதுக்கு அப்புறம் எதிரொலிக்கும் திசை அப்புள்ளியில வரையப்பட்ட செங்குத்து கோடு இது வந்து ஒரே தளத்தில் அமையும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கேக்கலாம். கூற்று காரணத்துல கேக்கலாம் இல்ல பொருந்தாதவற்றில கேக்கலாம். ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மென்ட் क्वेश्चन வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? படுகோணம் எதிரொலிப்பு கோணம் சமம் படும் ஒளிப்படும் திசையில எதிரொலிக்கும் திசை அப்புள்ளியில வரையப்பட்ட செங்குத்து கோடு ரெண்டும் வந்து ஒரே தளத்துல இருக்கும். இது ரொம்ப நமக்கு முக்கியம். அடுத்து பலமுறை எதிரொலித்தலின் பயன்கள் இது வந்து நம்ம பார்க்கலாம். பலமுறை எதிரொலித்தல் அப்படினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இசை கருவிகளை வந்து சொல்லலாம். என்னென்ன இசை கருவிகள்லாம் பலமுறை எதிரொலித்தல் அப்படினு பார்க்கலாம். எதிரொலிக்குது அப்படினு பார்க்கலாம். என்னென்ன இசை கருவின்னு பாருங்க. குழல் பெருக்கி, ஒலி பெருக்கி, குழல்கள், நாதஸ்வரம், செனாய், தாரை இது எல்லாமே வந்து பலமுறை எதிரொலித்தலுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து கேக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. பலமுறை எதிரொலித்தலுக்கான கருவிகள் என்னென்னு பாருங்க. பொருந்தாதவற்றில கேட்பாங்க. பலமுறை எதிரொலித்தல் இசை கருவிகள் அதுல குழல் பெருக்கி, ஒலி பெருக்கி, குழல்கள், நாதஸ்வரம், செனாய், தாரை இதுன 5 வந்து என்னன்னா பலமுறை எதிரொலித்தலுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இக்கருவியில் ஒரு குழாயினை தொடர்ந்து கூம்பு வடிவ அமைப்பானது ஒலியை பெருக்கமடைய செய்து கேட்பவரை நோக்கி முன்னேறி செல்லும். இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரேடியோ செட்டு போடுவாங்க, ஒரு பெருசாக ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு குழாய் வந்து கட்டியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒலியை வந்து பெருக்கமடைஞ்ச செஞ்சு ரொம்ப தூரத்துக்கு வந்து கொண்டுட்டு போவோம். அதுக்கு தான் வந்து அந்த கூம்பு வடிவ குழாய் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா ஒலியை பெருக்கமடைய செஞ்சு ரொம்ப தூரத்துக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு தான் அந்த கூம்புடைய குழாய் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது இதய துடிப்பளவி, அதாவது செதஸ்கோப். செதஸ்கோப்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழில் இதய துடிப்பளவி வந்து கேட்பாங்க. அதனால் வந்து தமிழ் வேர்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செதஸ்கோப் அப்படின்னா இதய துடிப்பளவி. இது ஏதோ மருத்துவர் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இதய துடிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இந்த செதஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, உடலில் உண்டாகிற அந்த ஒலியை வந்து கேட்க செய்யும். உடலில் தோன்ற அந்த ஒலியானது இக்கருவியில் இருக்கிற அந்த இணைப்பு குழாய் மூலம் வந்து இணைப்பு குழாயில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பல முறை எதிரொலிப்பு அடைஞ்சு மருத்துவரோட செவியை வந்து அடையுது. அப்போ செதஸ்கோப்லேயும் வந்து இந்த பல்முனை எதிரொலிப்பு அந்த கான்செப்ட் வந்து பயன்படுது. இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இதய துடிப்பளவி அதான் வந்து தமிழ் வேர்டு செதஸ்கோப்க்கு. கேட்பாங்க செதஸ்கோப்பில் பயன்படுறது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பலமுறை எதிரொலிப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது பாருங்கள், நீண்ட நேரம் காது கேள் பொறியை பயன்படுத்தும் போது, அதாவது நம்ம இப்போ ஹெட்செட்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃபோனில் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி காதில் வச்சாலே ஒரு லிமிட் வந்து காமிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் கேட்க மாட்டேதுன்றதுக்காக அந்த லிமிட்டையும் மீறி நம்ம கேட்போம். அப்படி கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, செவியோட அந்த கேட்கும் திறன் வந்து பாதிக்கப்படுது. இதே வந்து அந்த ஹெட்செட்டை குழந்தைங்கலாம் கேட்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த செவிப்பறை அந்த மெம்பரன்ஸ்லாம் வந்து என்ன ஆகுனா டேமேஜ் ஆகிடும். குழந்தைகளுக்கு சீக்கிரமாக காது கேட்காம போயிடும். அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஹெட்செட்டெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. நீங்களும் வந்து அது வந்து நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அதை பற்றி யோசிங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு சவுண்டை வேகமாக வச்சு கேட்குறோம் அப்படின்னா நம்மளோட செவிக்கு தான் வந்து பாதிப்பு. அதெல்லாம் வந்து உணர்ந்து செயல்படுங்க. செவி வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம இருக்கிறத பாதுகாத்துக்கணும். அது போயிடுச்சுன்னா அதை ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. எவ்வளோ மிஷின்ஸு எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நமக்கு இயற்கையாக கேட்குற மாதிரி இருக்காது. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் அந்த ஹெட்செட்டு இதெல்லாம் வந்து தவிருங்க. சார்ஜர் போட்டு ஹெட்செட் யூஸ் பண்ணுறது, ஹெட்செட்டு போட்டு வந்து வேகமாக வைக்கிறது, ஃபுல் சவுண்டு வச்சு கேட்குறது. நான்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சில பேர் வந்து கேட்பாங்க ஹெட்செட் போட்டு, அது அடுத்து மூணாவது ஆளுக்கு வந்து கேட்கும் அவங்க ஹெட்செட்டில் போகிற பாட்டு. அதுமாரிலாம் தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த சவுண்ட் லிமிட்டேஷன்ஸை வந்து கண்டிப்பாக மீறாதீங்க. அவங்களே வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும், அதுவே நம்மளுக்கு ஆபத்து தான். ஆனால் அதுக்கும் தாண்டி சவுண்டு வச்சு கேட்காதீங்க. செவிப்பறை வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஏன்னா நம்மளுடைய அந்த செவிக்குள்ளே இருக்கிற அந்த நரம்புகள்லாம் ரொம்பவே ஒரு மெல்லிய இழை மாதிரி இருக்கும், அது மெம்பரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிச்சின்னா நமக்கு செவித்திறன் வந்து ரொம்பவே மோசமாக போயிடும். இங்கே பாருங்கள், இந்த இயர்ஃபோனுக்கு வந்து என்ன தமிழ் வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீண்ட நேரம் காது கேள் பொறி, அதுதான் வந்து இயர்ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நேரம் காது கேள் பொறி இயர்ஃபோன் அப்படின்றதுக்கு இது வந்து நீங்கள் கவனமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒலி எதிரொலி, அதாவது எக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒலி எதிரொலி. இந்த சினிமா பாட்டுகள்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். சில டைம் அவங்க பேசுகிறது அப்படியே என்னாகும் அப்படின்னா, எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கும், திரும்பி வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த ஒலி எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சில படம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அந்த எதிரொலினா என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று பேசுகிறேன், அந்த இடத்துல மலை இருக்குது, ஒரு பெரிய மலை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பெரிய தடுப்பு இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா, நான் பேசுகிற அந்த சவுண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதில் மோதி திரும்பி வரும். அதுதான் வந்து ஒலி எதிரொலி, எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம படம் பார்த்துட்டே இருக்கும்போது கூட சில டைம் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு வரும் தெரியுங்களா, அதுதான் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வினாடியில் 10% காலத்திற்கு ஒலியானது தொடர்ந்து மூளையில் உணரப்படுகிறது. அதாவது நம்ம பேசுகிற அந்த சவுண்டு வந்து ஒரு வினாடி, ஒரு செகண்டுக்கு வந்து 10% தான் வந்து என்ன ஆகுதான் நம்மளோட மூளையை வந்து சென்றடையுது அப்படின்றாங்க. அதாவது 10% அப்படின்னா எவ்வளோ செகண்ட் அப்படினு பாருங்க 0.1 வினாடி தான் வந்து நம்மளோட அந்த மூளையை வந்து சென்றடையுது. இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வினாடியில் 1/10 காலத்துக்கு ஒலியானது தொடர்ந்து நம்ம மூளையில் உணரப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினாடி காலத்தில் எவ்வளோ 10/1 தான் 0.1 வினாடி தான் நம்மளோட மூளையில் உணரப்படுதுன்றாங்க. எதிரொலிக்கப்பட்ட ஒலியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒலி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தது 0.1 வினாடியாக இருக்க வேண்டும். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது. இந்த பேரா ஃபுல்லுமே வந்து முக்கியம். நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எதிரொலிக்கப்பட்ட ஒலியை தெளிவாக கேட்கணும் அப்படின்னா ஒலி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் வந்து குறைஞ்சது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.1 வினாடி இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் நம்மளால் அந்த ஒலியை தெளிவாக கேட்க முடியும். அப்படி இல்லைனா அதுக்கு மேலே போகுது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிடும். நமக்கு வந்து அது தெளிவாகவே வந்து என்ன பண்ணாதுன்னா கேட்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒலியின் வேகம் 340 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒலியோட வேகம் எவ்வளோ? சாதாரணமாகவே 340 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி வீடியோஸில். இது வந்து ரொம்ப முக்கியம். சவுண்ட் அப்படின்னாலே 340 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1. அக்யூரேட்டாக சொல்லணும் 344 கூட வந்து சொல்லுவாங்க. ஒரு சில புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த புக்கிலே வந்து கொடுத்துருக்காங்க 344ன்னு. அவங்க ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க. சம்ஸ் கொடுக்கும்போது 344 340 எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 340 எடுத்துக்கலாம். ஒலியானது மூலத்திலிருந்து சென்று தடைப்பட்டு எதிரொலித்து 0.1 வினாடிக்கு பிறகு கேட்பவரை அடைகிறது. எனவே ஒலி பயணித்த மொத்த தொலைவு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து ஒலி வந்து வெளி வருது அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல பட்டு எதிரொலித்து எப்படி வருது நம்ம பார்த்தோம் இல்லையா? மூளைக்கு 0.1 வினாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த 0.1 வினாடிக்கு பிறகு தான் கேட்குறவங்கள வந்து அடையும். அப்படி அதை தாண்டி போகுது இல்லை அதுக்கு முன்னாடியே வருது அப்படின்னா அது வந்து நமக்கு தெளிவான ஒலியாக வந்து இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க ஒலி பயணித்த அந்த தொலைவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஒலியோட வேகம் 340 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 இன்ட்டு ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளோ பங்கு 0.1 வினாடி. அதாவது காற்றுல அந்த ஒலியானது தொடர்ந்து மூளையில் எவ்வளோ நேரத்துக்கு போகுதுன்னு பார்த்தோம் 10/1. அப்போ 10/1 எவ்வளோ 0.1 வினாடி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 340 இருக்குது இல்லையா அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வந்து 34.0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகுது 34. அப்போ 34னா போகிறது ஒரு 17 திரும்பி வர்றது ஒரு 17. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துனா தான் 34. அதாவது அப் அண்ட் டவுன் வந்து எவ்வளோனா 34. இப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த தெளிவாக வந்து நம்மளால் கேட்க முடியும். அதை தான் வந்து சொல்கிறாங்க 34 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். எவ்வளோ 34 கொடுத்துருக்காங்களா அது போகிறது ஒரு 17 வர்றது ஒரு 17. இதை தான் வந்து 34ன்னு அவங்க வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதாவது எதிரொலியை நம்ம தெளிவாக கேட்கணும் அப்படின்னா எதிரொலிக்கும் பரப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா 17 மீட்டர் தொலைவில் வந்து இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தான் இந்த டயக்ராமில் வந்து அந்த டிஸ்டன்ஸை போட்டு வந்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள். எதிரொலிக்கிற அந்த பரப்பு எவ்வளோ இருக்கணும் 17 மீட்டர் தொலைவில் வந்து இருக்கணும். போகிறது 17னா வர்றது 17. அப்போ மொத்தம் 34. அந்த 17 மீட்டர் தொலைவு இருந்தால் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எதிரொலியை நம்மளால் தெளிவாக கேட்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. எதிரொலியை தெளிவாக கேட்கணும்னா எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்கணும். இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த தொலைவானது காற்றின் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். தொடர் அல்லது பலமுறை எதிரொலித்தலினால் எதிரொலியை ஒரு முறைக்கு மேலும் கேட்க இயலும். அதாவது தொடர் அல்லது பல்முறை எதிரொலிப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டெதஸ்கோப்லாம் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா ஒரு முறைக்கு மேலும் வந்து அதை கேட்க முடியும்ன்றாங்க. வெவ்வேறு உயரத்தில் உள்ள மேகங்கள் நிலம் போன்ற பல்வேறு எதிரொலிக்கும் பரப்புகளின் மீது படும் ஒலியலைகளின் தொடர் எதிரொலிப்பின் காரணமாக இடி முழக்கம் ஏற்படுகிறது. இதை பாருங்கள். இதுவும் ஒரு முக்கியமான நமக்கு கொஸ்டின் தான். அதாவது வெவ்வேறு உயரத்தில் இருக்கிற அந்த மேகங்கள் நிலம் மற்றும் பல்வேறு எதிரொலிக்கும் பரப்பு மீது என்ன ஆகுதுன்னா அந்த ஒலி அலைகளின் அந்த தொடர் எதிரொலிப்போட காரணமா இடி முழக்கம் உருவாகுது. ஒலி அலைகளின் தொடர் எதிரொலிப்பின் காரணமா உருவாகிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இடி முழக்கம். இல்ல ஒரு 4-5 क्वेश्चन வந்து நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியம் क्वेश्चन கேக்கணும்னா இங்க இருந்து எடுப்பாங்க. அதனால தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. ஒலி அலைகளின் தொடர் எதிரொலிப்பின் காரணமா உருவாகிறது எதுனா இடி முழக்கம் தான். ஒலி அலைகளோட அந்த தொடர் எதிரொலிப்பின் காரணமா உருவாகுது. ஓகேங்களா? இந்த சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஒருவர் தனது துப்பாக்கியை சுட்ட 5 வினாடிக்கு பிறகு எதிரொலியை கேட்கிறான். அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்க துப்பாக்கியால சுடுறாங்க. சுட்ட 5 வினாடி 5 செகண்ட் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த ஒலி ரிட்டர்ன் ஆகுது. அவர் குன்றை நோக்கி 310 மீட்டர் முன்னோக்கி நகர்ந்து மீண்டும் சுடுகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா 310 மீட்டர் வந்து முன்ன போயிட்டு மீண்டும் வந்து சுடுறாரு. அப்போ வந்து எப்படி கேக்குது அப்படினா 3 வினாடிக்கு பிறகு அவர் வந்து எதிரொலியை கேக்குறார். எனில் ஒலியின் வேகம் எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ நமக்கு இந்த சம் வந்து எப்படி போடணும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபார்முலா கூட படிச்சு வச்சுக்கோங்க. ஒலியின் வேகம் அப்படினாலே நமக்கு என்னது தொலைவு தான். அப்ப தொலைவு = நமக்கு என்ன இருக்கும் வேகம் * காலம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் சுடும்போது எப்படி சொல்றாரு கடந்த தொலைவு எவ்வளவு நமக்கு கடந்த தொலைவு அப்படினாலே நமக்கு d டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நமக்கு v வந்து வேகம் தெரியாது ஆனா காலம் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா 5 செகண்ட்ஸ். அப்புறம் இரண்டாவது டைம் வந்து சுடும்போது அவர் எப்படி சுடுறாரு அப்படினா ஒலி அலை கடந்த தொலைவு 2d = அப்ப அது வந்து என்ன பண்ணிராங்கனா கழிச்சிடுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் சுடும்போது எவ்வளவு 310 மீட்டர். அப்ப செகண்ட் டைம் அப்ப 2 டைம் சுடுறாரு இல்லையா. அப்ப இத வந்து என்ன பண்றாங்க 320 10 + 310 கூட்டினா 620 அத வந்து கழிச்சிராங்க. அப்ப கழிச்சோம் அப்படினா நமக்கு v * செகண்ட் டைம் சுடும்போது எவ்வளவு 3 வினாடி எடுத்துக்கறாங்க. அப்ப 3 வினாடி. அப்ப சமன்பாடு 1 2 நம்ம மாத்தி எழுதணும் அப்படினா என்ன ஆகும் அப்படினா இந்த 2d வச்சிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த -620 என்னண்ட கொண்டு போனா +620 அப்படினு சொல்லிட்டு வரும். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படினா இந்த = இந்த 2 சமன்பாடி வந்து நம்ம ஒப்பிடுறாங்க. அப்படி ஒப்பிடும்போது நமக்கு வந்து இந்த இப்போ இந்த 2 சமன்பாடி நம்ம ஒப்பிடும்போது எந்த 2 சமன்பாடுன்னு பாத்தீங்கன்னா சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 3 இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா இதுலயும் 2d இருக்கு இதுலயும் 2d இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் காமனா எடுத்துக்கலாமா. அப்ப 5v = இதுல இருக்கிற இந்த 5v = இதுல இருக்கிற இந்த 3v பெருக்குனா 3v-ஆ +620. நமக்கு என்ன வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இதுல 5v இருக்கு இதுல 3v இருக்கு என்னண்ட கொண்டு வந்து கழிச்சனா நமக்கு என்ன கிடைக்கும் 2v கிடைக்குமா. வேகம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஒலியோட வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 2v இந்த 2 வந்து என்னண்ட வந்துரும் 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 310 மீட்டர் வினாடி / 1 இல்ல மீட்டர் வினாடி அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த சம். என்ன அப்படினா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சுடும்போது எவ்வளவு 10 வினாடிக்கு பிறகு எதிரொலி கேக்குது. அதுக்கு அப்புறம் வந்து 310 மீட்டர் அவர் என்ன பண்றாரு முன்னோக்கி நகர்றாரு. முன்னோக்கி நகர்ந்து சுடும்போது 3 வினாடிக்கு பிறகு அந்த எதிரொலி கேக்குது. அப்ப 2 டைம்ஸ் வருது. அப்ப டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது. அதனால தான் அது 2d அப்படினு சொல்லிட்டு எடுக்கறாங்க. அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு 5 வினாடி அதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் சுடும்போது 3 வினாடி. அப்ப ரெண்டுத்தையும் எடுத்து 2 சமன்பாடியை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து நல்லா பாருங்க உங்களுக்கு ஈஸியாவே வந்து புரியும் இந்த சம்ஸ். இது மாதிரி கேக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்து வந்து எதிர்முழக்கம் வந்து போயிடலாம். எதிர்முழக்கம் அப்படினா என்னன்னா ஒரு பெரிய அறைகல்ல ஏற்படுத்துற அந்த ஒலியானது அறையோட அந்த சுவர்ல பட்டு மீண்டும் எதிரொலிப்பு அடைந்து அதன் கேட்கும் தன்மை சுழியாகும் வரை நீடித்திருக்கும். அததான் வந்து ஒலி எதிரொலிப்பு அப்படினு சொல்றாங்க. அதாவது எதிர்முழக்கம் அப்படின்றாங்க. எதிர்முழக்கம் இப்போ வந்து இந்த கச்சேரி டான்ஸ் புரோகிராம் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் வைப்பாங்க இல்லையா அந்த இடத்துல அந்த மைக் பேசுவாங்க பாத்தீங்களா. அந்த மைக்ல வந்து அவங்க பேசி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டிக்கிட்டே இருக்கும். அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா எதிர் முழக்கம் அப்படின்றாங்க. அதாவது என்ன ஆகும் அப்படினு பார்த்தனா அந்த கேக்குற அந்த தன்மை வந்து என்னவோ அது சுழியாவற வரையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்காக இனிமையான பாடல் ஒலிக்கவிருக்கிறது அப்படினு சொல்றாங்கன்னா ஒலிக்க இருக்கிறது அப்படினு சொல்லிட்டு அது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் கேக்கும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க எதிர் முழக்கம் அப்படின்றாங்க. இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. பெரிய அறைகளில் ஏற்படுத்தும் ஒலியானது அறையின் சுவரில் பட்டு மீண்டும் எதிரொலிப்பு அடைந்து அதன் கேட்கும் தன்மை சுழியாகும் வரை நீடித்திருக்கும். இதுதான் வந்து எதிர் முழக்கம் அப்படின்றாங்க. பன்முக எதிரொலிப்பின் காரணமாக ஒலியின் கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை எதிர்முழக்கம் எனப்படுகிறது. அப்போ நம்ம சதஸ்கோப்பில் பார்த்த மாதிரியே இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பன்முக எதிரொலிப்பு வந்து இருக்குது. ஒலியின் கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை என்னென்னு அழைக்கப்படுதுன்னா எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதுக்கு காரணம் வந்து பன்முக எதிரொலிப்பு. அதுதான் வந்து இதற்கு காரணம். இது பாருங்கள், இதுக்கு ரீசன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சினிமா தேட்டருக்கு போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதாவது கலையரங்கம், பெரிய அறைகள், திரையரங்கம், ஒலிப்பதிவு கூடங்கள், ரெக்கார்டிங் தேட்டர், இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்வேறு அதாவது அதிகமான எதிர் முழக்கம் வந்து என்ன ஆகும்னா நம்மளால் கேட்க முடியாது, சவுண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இசையை ரசிக்கணும், பேச்சை தெளிவாக கேட்க இயலாது அப்படின்ற காரணத்துக்காக எதிர் முழக்கத்தை வந்து குறைக்கணும். நேச்சுராகவே எதிர் முழக்கம் வந்து ஏற்படும், அதை குறைக்கணுன்றதுக்காக கலையரங்கெல்லாம் வந்து இந்த சினிமா தேட்டர்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 17 மீட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சோ இல்லை அது கீழே இருந்துச்சோ என்ன ஆகுனா கொலாப்ஸ் ஆகிடும், சரிவாக வந்து தெளிவாக வந்து நம்மளால் கேட்க முடியாது, ஏன்னா எதிர் முழக்கம் அதிகமாயிடும். எதிர் முழக்கத்தை குறைப்பதற்கு கலையரங்கத்தின் மேற்கூரை சுவர்கள் போன்றவை ஒலியை உட்கவரும் தன்மை கொண்ட பொருட்களாலான அமுக்கப்பட்ட நாரட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம வந்து அழகுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். நம்ம உட்கார்ற சீட்லேருந்து அங்கே போட்டிருக்க அந்த தடுப்பு சுவர்லேருந்து அந்த மேற்கூரையிலேருந்து எல்லாமே அந்த எதிர் முழக்கத்தின் காரணமாக வர அந்த ஒலியை உட்கவர்ற பொருளாக தான் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் போனீங்கன்னா பாருங்கள், அமுக்கப்பட்ட நாரட்டை, திரைச்சீலை, பிளாஸ்டர் போன்ற பொருட்களால் மூடப்பட்டிருக்கும். பார்வையாளர்கள் அமரும் இருக்கைகளும் ஒலியை உட்கவரும் பண்பின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த எதிர் முழக்கத்தை, அதாவது எதிர்முழக்கம் ரீவைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரிவர்பிரேஷன், அதாவது அந்த ரிவர்பிரேஷனை குறைக்கிற அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேட்டரோட அமைப்பு வந்து இருக்கும். அது உள்ளார இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த எதிர்முழக்கத்தை உட்கவர்ற மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்காணித்து பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்லா புரியும். மிக குறைந்த ஒலியே பிரதிபலிப்பு அடைகிறது. அரங்கங்கள், நிகழ்ச்சி அறைகள் மற்றும் தேட்டர்களை வடிவமைக்கும் போது இந்த காரணங்களை கருத்தில் கொள்ளப்படுகின்றன. ஏன்னா அந்த எதிர்முழக்கத்தை குறைக்கணும். எதிர்முழக்கம் அதிகமாக இருந்துச்சு, ரிவர்பிரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் தெளிவாக கேட்க முடியாது, அதுதான் வந்து காரணம். ஓகேங்களா? கேட்கலாம். திரையரங்குகள், ஒலிப்பதிவு கூடம், கலையரங்கம், இங்கெல்லாம் வந்து ஏன் பயன்படுத்துகிறாங்க, என்ன முழக்கம் வந்து வெளிப்படுதுன்னு கேட்கலாம். எதிர் முழக்கம் அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டர்கள், நாரட்டைகள் அதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம வந்து மீயொலி பார்த்துடலாம். 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் மீ ஒலி அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட அந்த ஒலி அலைகளை என்னென்னு அழைக்கிறாங்கன்னா மீ ஒலி அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த மீ ஒலிகள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மீ ஒலியிலேருந்து கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அல்ட்ராசோனிக் சவுண்ட், அதை தான் வந்து மீயொலி. குற்றொலினா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது சயின்ஸில். 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் மீ ஒலி அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த அலைகளை வந்து நம்ம மனித செவிகளால் என்ன பண்ண முடியாதுன்னா உணர முடியாது இந்த மீ ஒலி அலைகளை. ஆனால் வந்து விலங்குகள் இவற்றை கேட்க முடியும். அதாவது 20,000 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒலிகளை நம்மளால் வந்து உணர முடியாது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து மீ ஒலி அலைகள். அதை வந்து விலங்குகள், பறவைகள் தான் வந்து உணரும். இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. விலங்குகள் இவற்றை கேட்டு உணர முடியும். எது அப்படின்னா மீ ஒலி அலைகளை. அந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த மீ ஒலி அலைகளை விலங்குகள், பறவைகள் தான் கேட்கும். அது என்னென்ன விலங்குகள்னு நம்ம பார்ப்போம், இங்கே பார்க்கலாம். உதாரணமாக நாயால் மீவொலி அலைகளை கேட்க முடியும். அதாவது நாய் ஏன் வந்து ஊளையிடுது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மீவொலி சவுண்ட் வந்து அது உணரும். அதனால தான் அது வந்து சில டைம்ல ஊளையிடும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா யாரோ வந்து யாரையோ யம பிடிக்க போறாங்க, இறக்க போறாங்க அப்படிலாம் வந்து கிராமத்துங்கள்ல வந்து பேசுவாங்க. அது காரணம் அது கிடையாது. அதுக்கு ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு வைப்ரேஷன் அதுக்கு வந்து தென்படுறதுனால தான் அது வந்து என்ன பண்ணுதுன்னா பயத்துல வந்து ஊளையிட ஆரம்பிக்குது. அதோட சொந்தத்தெல்லாம் ஒண்ணா கூட்டி உட்கார்ந்து கத்துங்க. அதுக்கு காரணமே இதுதான், அந்த மீவொலி அலைகளை அது வந்து உணருது. சப்போஸ் ஏதோ ஒரு பூகம்பம் வரப்போது இல்ல வேற ஏதோ ஒரு அதிர்வுகள் அதுக்கு வந்து தென்படுது, வித்தியாசமான அதிர்வுகள் அப்படின்ற டைம்ல அது பயந்து போய் ஊளையிடுறது தான் காரணம். இதுதான் இதுக்கு காரணம் வந்து அந்த மீவொலி அலைகள். அந்த மீவொலி அலைகளை நாய்களால வந்து உணர முடியுது. ஓகேங்களா? ஆனால் அது நம்மளால உணர முடியாது. சாலைகளின் நடுவே ஓடி வரும் மான்கள் வாகனத்திற்கு முன்பாக பாய்ந்து விடாதபடிக்கு மீவொலி அலைகளை கொண்ட ஒலிப்பான்கள் வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இந்த காட்டு பகுதிகளெல்லாம் மலைப்பகுதிகளெல்லாம் வாகனங்களை வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து இந்த மீவொலி அலைகளை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒலிப்பான்களை வந்து அவங்க பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு பக்கம் இருந்து ஒரு மான் கிராஸ் பண்ணுது, ஒரு யானை கிராஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு மானே ஒரு நாய் ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதுங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆனால் அந்த மீவொலி அலை ஒலிப்பான்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து கிராஸ் பண்ணும்போது கூட என்ன பண்ணும், அந்த மீவொலி அது வந்து உணரும். அப்போ அப்படி உணரும் போது அது வந்து என்ன பண்ணுன்னா அலர்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் வந்து நடக்காது. அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்க்கலாம். மீவொலி அலைகளின் முக்கியமான பயன் என்னவென்றால் இவை மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுகின்றன. இப்போ நம்ம வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அல்ட்ரா ஸ்கேனு, அதில் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த மீவொலி அலைகளை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த அல்ட்ரா ஸ்கேன் இருக்கிற அந்த ரூமில் நீங்கள் ஸ்கேனிங் போனீங்கன்னா தெரியும், குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதுக்கு காரணம் இதுதான். ஒரு சின்ன ஏதாவது ஒரு அலர்ஜி ஒரு மாதிரி வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மனித உடல் உறுப்புகளை ஆராயறதுக்கு அல்ட்ராசோனிக்ஸ் ஸ்கேனில் மீவொலி அலைகள் வந்து பயன்படுது. மீவொலி அலைகளை உடலினுள் செலுத்தும் போது அவை உடல் உறுப்புகள் மற்றும் எலும்புகளில் பட்டு எதிரொலிக்கின்றன. இதன் மூலம் வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அந்த ஸ்கேன் மூலமாக கண்டறிகிறாங்க. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். வவ்வால், டால்ஃபின் மற்றும் ஒரு சில திமிங்கிலங்கள் மீவொலிகளை பயன்படுத்தும் முறையாகிய எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்ற முறையை பயன்படுத்துகின்றன. இது பாருங்க, வவ்வால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மீவொலியை பயன்படுத்தி தான் எதிர்க்க இருக்கிற பொருளை வந்து அது அறிஞ்சிக்கும். இப்போ வவ்வால் பறந்து போகுது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோன்னா மீவொலியை வந்து எழுப்போம். அந்த மீவொலி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். போயிட்டு உடனே திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வவ்வால் வந்து எதிர்க்க ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி உணர்ந்து அந்த இடத்த அதோட வேகத்தை குறைச்சி திசையை மாற்றிக்கும். அப்படி இல்லை அந்த மீவொலி சவுண்டு வந்து போயிட்டு வர லேட் ஆகுதுன்னா எதிர்க்க வந்து ரொம்ப தூரத்துக்கு நமக்கு வந்து எந்த தடையும் இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து உணர்ந்துக்கிறோம் வவ்வால். அதுதான் வந்து வவ்வால். அதே மாதிரி டால்ஃபின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடல் நீரில் ரொம்ப தூரத்துக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு டால்ஃபின் கூட வந்து பேசிக்குமா. அதே மாதிரி திமிங்கிலம் கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு காரணம் இந்த மீவொலி சவுண்டு தான். இந்த மீவொலி மூலமாக அதுங்க வந்து பேசிக்குவாங்களாம். வவ்வால், இந்த டால்ஃபின், திமிங்கிலம் இது எல்லாமே வந்து மீவொலி எழுப்போம். அதனால் அந்த மீவொலி மூலமாக அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்குமா. இனப்பெருக்கத்துக்காக ரொம்ப தூரம் போயிட்டா கூட என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மீவொலி மூலமாக அதுங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்ற முறையை பயன்படுத்துவது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வவ்வால், டால்ஃபின், அதுக்கப்புறம் ஒரு சில திமிங்கிலங்கள். இது மூணுமே வந்து எதிரொலித்து இடம் கண்டறிதல் முறையை பயன்படுத்துது. வவ்வால், டால்ஃபின், திமிங்கிலங்கள். கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரொலித்து இடம் கண்டறிதல் முறையை பயன்படுத்துகிற உயிரிகள் கேட்டாங்கன்னா வவ்வால், டால்ஃபின், திமிங்கிலம். இது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். இதன் மூலம் பொருட்களை அடையாளம் கண்டு கொள்கின்றன. எதிரொலித்து இடம் கண்டறிதல் மூலம் வவ்வால்கள் இருட்டான குகைகளில் பயணிப்பதோடு தங்களுக்கு தேவையான இரையையும் பெற்றுக்கொள்கின்றன. இருட்டான குகை இரை தேடவும் வவ்வால்களுக்கு பயன்படுது. டால்ஃபின்கள் மற்றும் திமிங்கிலங்கள் தண்ணீருக்கு அடியில் மீவொலி அதிர்வெண்களை கொண்ட ஒலியை எழுப்பி அதன் மூலம் பயணிக்கின்றன. மேலும் தங்களுக்கு தேவையான இரையையும் தேடிக்கொள்கின்றன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா இசிஜியை. எதிரொலி அழ வரைவு அப்படினு சொல்றாங்க அதாவது எக்கோகிராம் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படினா இது பாத்துக்கோங்க தமிழ்ல எதிரொலி அழ வரைவு அதுதான் எக்கோகிராம்ன்றாங்க இது மருத்துவ ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுகிறது கடல் கண்காணிப்பிலும் மீஒலி அலைகள் பயன்படுகின்றன இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடல் கண்காணிப்புல மீஒலி அலைகள் வந்து பயன்படுத்துறாங்க இப்ப கப்பலோட ஒரு கேப்டன் இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு வந்து இப்போ ரெகுலரா போயிட்டு வர கேப்டனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குற பாறை அது மாதிரினா திசை தெரியும் இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும் திடீர்னு ஒரு பனிப்பாறைகள்லாம் சொல்லிட்டு வராது இருக்குறதும் இருக்காது இல்லையா திடீர்னு ஒரு பனிப்பாறை உருவாகுது அப்படினா அந்த கேப்டன் எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படினா இந்த மீஒலி மூலமா தான் தெரிஞ்சுப்பாங்க இப்போ இந்த மீஒலி போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படினா எதிர்க்க கொஞ்ச தூரத்திலே ஏதோ ஒரு பனிப்பாறை இருக்கு இல்ல ஏதோ ஒரு தடை இருக்குன்றதை உணர்ந்துப்பாங்க இல்ல போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுது அந்த மீஒலி அலைகள்னா கொஞ்ச தூரத்துக்கு எந்த தடையும் இல்லன்றதை அவங்க வந்து உணர்ந்துபாங்க அதுதான் சொல்றாங்க கடல் கண்காணிப்பிலும் மீஒலி அலை வந்து பயன்படுது அடுத்து நம்ம மீஒலியோட பயன்கள் வந்து பார்த்தலாம் மீஒலி அலைகள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுகின்றன இப்போ மீஒலி அலைகள் இப்போ நிறைய பொருட்கள்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம் ஒரு ராடா இருக்கட்டும் ஒரு ஸ்டீலா இருக்கட்டும் இல்ல ஒரு சில்வரா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படினா அது மேல இருக்கிற அந்த துகள்கள் சிறிய துகள்கள்லாம் இருக்கும்லையா அந்த துகள்களை நீக்கிறதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மீஒலியை வந்து பயன்படுத்துறாங்க அதாவது அப்பொருட்கள் வந்து மீஒலி செல்லும் திரவத்துல வைத்து தூய்மைப்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து உலோக பட்டைகளில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை மீஒலி அலைகள் கொண்டு கண்டறியலாம் இப்போ ஒரு இரும்பு ராட் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க அந்த இரும்பு ராட் இல்ல ஒரு தாமிர ராட் இதெல்லாம் வந்து இப்போ அணு உலைக்கு அனுப்புறாங்க அப்படினா அதுல வந்து டிஃபெக்ட் இருந்துச்சுனா என்ன அணு உலைக்கு பாதிப்பு இல்லையா இப்போ அந்த ராட் எல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படினா இந்த மீஒலி அலைகளை வந்து அந்த ராடுக்குள்ளார வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படி சென்ட் பண்றப்ப என்ன ஆகுதுனா அது போயிட்டு உடனே திரும்பி வந்துடுச்சு அப்படினா அங்க எந்த டிஃபெக்ட்டும் இல்ல எந்த ஹோல்ஸும் கிடையாது எந்த ஓட்டையும் இல்லன்னு ஃபைண்ட் பண்ணுவாங்க அப்படி போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுனா என்ன பண்ணும்னா அதுல இருக்கிற அந்த சென்சார் வந்து என்ன பண்ணும் காட்டி கொடுத்துரும் அப்ப அந்த ஹோல்ஸை போயிட்டு என்ன பண்ணும் அப்படினா கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் அந்த இடத்துல வந்து காமிச்சு கொடுத்துரும் அப்ப அதுல இருக்கிற அந்த டிஃபெக்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க இந்த மீஒலி அலைகளை பயன்படுத்துறாங்க அதுக்கு அப்புறம் மீஒலி அலைகள் இதயத்தின் பல்வேறு பகுதிகளில இருந்து எதிரொலிக்கப்பட்டு இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன நம்ம ECG எடுக்கறோம்ல எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படினு சொல்லிட்டு அந்தலயும் வந்து என்ன பண்றாங்க மீஒலி அலைகளை பயன்படுத்தி தான் நம்ம படம் பிடிக்கறாங்க இத்தொழில்நுட்பத்திற்கு மீஒலி இதய வரைவி அப்படினு சொல்லிட்டு பேராம் மீஒலி அலைகளை இது வந்து கேக்கலாம் மீஒலி இதய வரைவு அப்படிங்கறதை இது நல்லா படிச்சுக்கோங்க 1 மார்க்ல கேக்கலாம் மீ இல்ல இதுல அதாவது சரியான விடையை தேர்ந்தெடு இல்ல வந்து பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு அதல கூட கேட்பாங்க மீஒலியோட பயன்பாடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் மீஒலி அலைகள் இதயத்தின் பல்வேறு பகுதிகளில இருந்து எதிரொலிக்கப்பட்டு இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்துது இந்த தொழில்நுட்பத்திற்கு என்ன பேர் அப்படினா மீஒலி இதய வரைவி அப்படினு சொல்லிட்டு பேரா அது வந்து நம்ம கேப்சர் பண்ணி எடுக்கிறதுனால அது அப்படி சொல்றாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீஒலி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு கற்களாக உடைய முடியும் அதாவது இப்பலாம் வந்து முன்னாடிலாம் வந்து சிறுநீரக கற்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது லைட்டா ஒரு ஹோல்ஸ் தான் இந்த மீஒலியை உள்ள செலுத்தி என்ன பண்ணுவாங்க அந்த கல்லு எத்தனை கிராம் இருக்கு எவ்வளவு சைஸ் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மீஒலியை வந்து ஒரு ஃபோர்ஸா ஒரு டென்சிட்டியோட கொடுப்பாங்க அப்படி கொடுத்த உடனே அந்த கற்கள்லாம் சின்ன கற்களா உடைஞ்சி சிறுநீர் வழியாவே வந்து வெளியேறிடும் அதுதான் வந்து இந்த மீஒலி அலைகளை அந்த சிறுநீரக கற்களோட கரைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க இதயத்தை வந்து படம் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க அதுக்கு அப்புறம் அந்த உலோக அந்த பட்டைகள் தகடுகள் அந்த ராடெல்லாம் ஏற்படுற அந்த ஓட்டையை கண்டறிய பயன்படுத்துறாங்க அதுக்கு அப்புறம் மீஒலி அலைகளை வந்து அந்த பொருட்கள் மீது இருக்கிற அந்த பொருட்களை தூய்மையாக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சோனார் பத்தி கொடுத்திருக்காங்க சோனார் பத்தி நம்ம பார்க்கலாம் சோனார் என்ற சொல்லின் விரிவாக்கம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க இதான் வந்து சோனாரோட அப்ரிவேஷன் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் சோனார் என்ற கருவி மீஒலி அலைகளை செலுத்தி நீருக்கு அடியில் உள்ள பொருட்களின் தரம் தூரம் திசை வேகம் ஆகியவற்றை கணக்கிட பயன்படுகிறது சோனார் வந்து எதுக்கு பயன்படுது அப்படினு பாத்தீங்கன்னா நீருக்கு அடியில் இருக்கிற அந்த பொருளோட தூரம் இப்போ ஒரு நீர்மூழ்கி கப்பல் போயிட்டு இருக்கு அப்படினா அது எவ்வளவு தூரத்துல இருக்கு எந்த திசையில போகுது எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்றதை கண்டறியறதுக்குலாம் இந்த சோனார் வந்து பயன்படுது தூரம் திசை வேகம் இதெல்லாம் வந்து கணக்கிட பயன்படுது நீருக்கு அடியில போறது அந்த சோனார் கருவிகளில் எது பயன்படுது அப்படினா இந்த மீஒலி தான் வந்து பயன்படுது மீயொலி அலைகளை செலுத்தி தான் அந்த நீருக்கு அடியில் இருக்கிற அந்த பொருளோட தூரம் திசை வேகத்தை கணக்கிடுறாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் மீயொலி அலைகளை பரப்பக்கூடிய சாதனமும் மீயொலிகளை உணரக்கூடிய உணர்வியும் இருக்கும். அதாவது மீயொலியை வெளியிடக்கூடிய அந்த கருவியும் இருக்கும், மீயொலியை உணரக்கூடிய அந்த உணர்வியும் வந்து வச்சிருப்பாங்க. இவை படகு மற்றும் கப்பல்களுக்கு அடியில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சோனாரை வந்து படகு இல்லை கப்பல் அதோட அடியில் வந்து பொருத்திருப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் தடை இருந்துச்சுன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. பரப்பியானது மீயொலிகளை உருவாக்கி பரப்புகிறது. இவ்வலை நீருக்குள் பயணித்து கடலின் அடித்தளத்தில் உள்ள பொருளின் மீது பட்டு எதிரொலிப்படைந்து மீண்டும் வரும்பொழுது உணர்வினால் உணரப்படுகிறது. உணர்வியானது மீயொலிகளை மின்சார சைகைகளாக மாற்றமடைய செய்கிறது. அப்போ சோனார் கருவியில் இருக்கிற அந்த உணர்வி தான் மீயொலி அலைகளை என்ன பண்ணுது, மின்சார சைகைகளாக மாற்றமடைய செஞ்சு அதிலிருந்து வந்த அந்த தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்கிது. நீரில் ஒலியின் திசைவேகம் மற்றும் மாறுபட்ட ஒலிக்கும் வேறுபட்ட எதிரொலிக்கும் இடையே உள்ள கால இடைவெளிகள் ஆகியவற்றை கணக்கிட்டு அதன் மூலம் நீருக்குள்ள இருக்கிற அந்த மீயொலி அலைகளை எதிரொலித்த பொருளின் மீது படுது இல்லையா, அந்த தொலைவை வந்து கணக்கிட பயன்படுது. அப்போ நமக்கு கப்பல் படகுகளோட அடியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மீயொலி பொருத்தப்பட்ட அந்த சோனார் கருவிகளை வந்து அங்கே வந்து பொருத்தியிருக்காங்க. இது வந்து நம்ம பாதுகாப்பாக போகிறதுக்கு வந்து பயன்படுது. அதாவது இங்கே பாருங்கள் ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. பரப்பப்பட்ட மற்றும் பெறப்பட்ட மீயொலி அலைகளுக்கு இடையான கால இடைவெளி பரப்பப்பட்ட மற்றும் பெறப்பட்ட மீயொலிகளுக்கு இடையான கால இடைவெளியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டி எனவும் நீரின் வேகத்தை வி எனவும் கொண்டால் மீயொலியானது கடந்த தொலைவு. இப்போ மீயொலி கடந்த தொலைவு 2D/T = V அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேகம் கணக்கிடுறதுக்கு 2D/T = V. அதாவது பொருளோட தொலைவை கண்டறியும் முறை எதிரொலி நெடுக்கம் எனப்படும். கடலின் ஆழத்தை அறியவும் நீருக்கு அடியில் அமைந்துள்ள மலைகள், குன்றுகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பனிப்பாறை ஆகியவற்றை கண்டறியவும் இந்த சோனார் முறை வந்து பயன்படுதுன்றாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கப்பலில் இருந்து அனுப்பப்படும் ஒலியானது கடலுக்கு அடியில் உள்ள பொருளின் மீது எதிரொலிக்கப்பட்டு 3.42 வினாடிக்கு பிறகு மீண்டும் வந்தடைகிறது. அதாவது கடல் பரப்பிலிருந்து, அதாவது இதுதான் கடல், இதுக்கு மேலே கப்பல் இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கப்பல்லேருந்து அனுப்பப்படுற அந்த மீயொலி என்ன ஆகுதுன்னா கடலுக்கு அடியில் உள்ள பொருளோட மீது பட்டு எதிரொலித்து 3.42 வினாடிக்கு பிறகு என்ன ஆகுது, மீண்டும் திரும்பி வருது. கடல் நீரில் மீயொலியின் வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1531 எனில் கப்பலிலிருந்து கடலின் அடிப்பகுதி வரை உள்ள தொலைவு எவ்வளவு? அவங்க என்ன கேட்குறாங்க, இதுதான் கப்பல் அப்படின்னா கப்பல்லிருந்து கடலோட அடிப்பகுதி வரைக்கும் இருக்கிற அந்த தொலைவை தான் கேட்குறாங்க. திரும்பி வர தொலைவு வந்து அவங்க கேட்க கிடையாது. நம்ம எப்படி இந்த சம் போடலான்னு பாருங்கள். மீயொலி கடந்த தொலைவு = 2 கடலின் ஆழம். அதாவது அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அது கீழே போகிறதும் போயிட்டு திரும்பி எதிரொலிச்சு வருது இல்லையா, அதை எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே 2 கடலின் ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்போ தொலைவு = வேகம் × நேரம் அப்படின்றாங்க. வேகம் × நேரம், தொலைவு கண்டுபிடிக்கணும்னாலே நமக்கு தெரியும் வேகம் × நேரம். அப்போ 2D தொலைவு வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 2D. அப்போ 2D அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒன்று மட்டும்தான் வேணும். அதாவது கப்பல்லேருந்து கடலோட ஆழம் வரைக்கும் அந்த தொலைவு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. தொலைவு மீன்ஸ் தூரம். அப்போ டி நமக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1531 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த 1531ஐயும் 1531 நேரம் 3.42 இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5236 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ அந்த 5236 நம்ம 2Dயை வச்சுட்டு 2 எடுத்துகிட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2618 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா. கப்பல்லேருந்து கடலோட ஆழம் எவ்வளோனா 2600 18 meter. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தான் மேலே ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா 2d/t = v அப்படினு சொல்லிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படினா தொலைவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2d வச்சிக்கிட்டு t அண்ணாண்ட எடுத்துனோம்னா வகுத்துல இருக்குறது ஈக்குவல் டு தாண்டி போனா என்ன ஆகும் பெருக்கலா மாறும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க வேகம் * நேரம் அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து வேகம் எவ்வளவுன்னு தெரியும் 1531 into நேரம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் 3.42 வினாடி ரெண்டுத்தி பெருக்கி போட்டு 2 ஆல டிவைட் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு அப்புறம் மின் ஒலி இதய வரைபடம் ECG பத்தி கொடுத்திருக்காங்க. ECG அப்படினா எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதய துடிப்பு அளவிடுறதுக்கு தான் இந்த ECG வந்து பயன்படுத்துறாங்க. நம்ம ஹாஸ்பிடலுக்குள்ள போனும் அப்படினா ஒரு ECG எடுத்துட்டு வந்துருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது எதுக்குனா இந்த இதய துடிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க செவியோட அமைப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து क्वेश्चंस கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க செவிய பத்தி. இந்த படம் பாருங்க. இந்த படத்துல ஒரு சில பார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு போலாம். இங்க பாருங்க நம்ம வந்து கம்பல் போடுவோம் இல்லையா பெண்கள் எல்லாம். அதுதான் வந்து இந்த இடம் அதாவது செவி மடல். இந்த இடத்துல தான் வந்து நம்ம கம்மல் வந்து போடுவோம். இங்க பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம கம்மல் போடுவோம். அந்த கீழ இருக்குற அந்த மொனக்காதுல போடுவோம் இல்லையா அதுதான் செவி மடல். இப்ப ஆயா வயசானவங்க பாட்டிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேலே போட்டுருப்பாங்க அது கொப்புக்காது அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னதுன்னா வெளிக்காது மடல். ஓகேங்களா. இது வந்து செவி குழாய். அதாவது நம்ம காதுக்குள்ள போற அந்த குழாய் தான் இது. இது வந்து அந்த செவி குழாய். இந்த செவி குழாயை அடுத்து ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும் பாருங்க அதுதான் செவி பறை. அதுக்குள்ள வந்து எதுவுமே போய்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி வந்து இருக்கும். நீங்க காதுனல இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் வந்து செவி பறை. இந்த செவி பறை அந்த செவி குழாய்க்கு மேல இருக்கு இல்லையா அதுதான் வந்து குருத்தெலும்பு அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் பாருங்க இதுக்கு அப்புறம் இருக்குற எல்லாமே நம்மளால பார்க்க முடியாது. காதுக்குள்ளார இருக்கிற அந்த பகுதிகள் அரைவட்ட கால்வாய் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த செவிப்பறைக்கு உள்ளார போற அந்த இடங்க இதெல்லாமே அரைவட்ட கால்வாய். அதுக்கு அப்புறம் காக்லியா நரம்புகள் மெம்பரேன்ஸ் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அந்த நரம்புகள் எல்லாம் இது உள்ள தான் இருக்கும். செவி உணர்திறன் வந்து இதுல தான். இது எல்லாமே அந்த நரம்புகள். அதுக்கு அப்புறம் பாருங்க காக்லியா இது போயிடுச்சு அப்படினா காது அவள தான் ஒண்ணுமே கேட்காது. சுத்தமாவே வந்து கேட்காது. ஓகேங்களா. அதனால காதுக்குள்ள வந்து நம்ம அந்த குச்சி விடுறது அதெல்லாம் வந்து வேண்டாம். மென்மையா வந்து க்ளீன் பண்ணுங்க காது வந்து ரொம்பவே வந்து பாதுகாத்துக்கணும். இதுல நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல இருந்து வந்து क्वेश्चंस வந்து இருக்கு பார்க்கலாம் வாங்க. கேட்கக்கூடிய அதிர்வெண் கொண்ட காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாடுகளை மின்சார சைகைகளாக மாற்றுவதற்கு இவை உதவுகின்றன. இந்த சைகைகள் காது நரம்புகள் வழியே மூளையை சென்றடைகிறது. செவியானது ஒலியை கேட்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. செவியின் வெளிப்பகுதி செவி மடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நம்ம பார்த்தோம் இல்லையா செவி மடல் எது நம்ம கம்பல் போடுவோம் இல்லையா அந்த இடம் அதுதான் வந்து செவியோட வெளிப்பகுதி. அதுதான் வந்து செவி மடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க செவியின் வெளிப்பகுதி என்னன்னு அழைக்கப்படுது செவி மடல். ஓகேங்களா. இது சுற்றுப்புறத்திலிருந்து ஒலியை சேகரிக்கிறது. இந்த செவி மடல் என்ன ஆகுதுன்னா நம்ம பேசுற அந்த சவுண்ட் எல்லாம் சுற்றுப்புறத்துல இருக்கிற அந்த சவுண்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நம்ம காதுக்குள்ள கொண்டு போய் கொடுக்குது. சேகரிக்கப்பட்ட ஒலியானது வெளி செவி குழாய் மூலம் செவிக்கு உள்ளே செல்கிறது. அதாவது இது கேட்கலாம் சேகரிக்கப்பட்ட ஒலியானது எதன் மூலம் செவிக்குள்ளே செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளி செவி குழாய் மூலம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா சேகரிக்கப்பட்ட ஒலி வந்து செவிக்குள்ள போகுது. அதாவது வெளி செவி குழாய் இதற்குலையா இதன் மூலமா தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த சேகரிக்கப்பட்ட அந்த சவுண்ட் எல்லாம் வந்து இந்த செவி மடல் சேகரிச்ச அந்த சவுண்ட் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா சேகரிக்கப்பட்ட அந்த வெளி செவி குழாய் வழியா அந்த சவுண்டை வந்து கொண்டு போகுது. வெளிச்செவி குழாயின் முடிவில் செவிப்பறை உள்ளது. அதாவது வெளிச்செவி குழாய் முடிவுல டைபானிக் மெம்பரேன் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது டிபானிக் மெம்பரேன் அப்படினுவாங்க. அது எங்க இருக்குனா வெளிச்செவி குழாயின் முடிவுல தான் என்ன இருக்குனா செவிப்பறை இருக்கு அப்படின்றாங்க. இதுவும் ஒரு क्वेश्चन கேட்கலாம். வெளிச்செவி முடிவில் வெளிச்செவி குழாயின் முடிவில் காணப்படுவது எது அப்படினா செவிப்பறை அப்படி இல்லனா டிபானிக் மெம்பரேன் இதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுவும் ஒரு क्वेश्चन தான் ஓகேங்களா செவிப்பறை எங்க பார்த்தோம்னா இதுதான் இதோட வந்து வெளிச்செவி வந்து முடிஞ்சிடுது அந்த செவி குழாய் வெளி செவி மடல் அதுக்கு அப்புறம் இந்த வெளிச்செவி இதெல்லாம் இதோட முடிஞ்சிடுச்சு இங்க ஒரு தடுப்பு மாதிரி வருது இல்லையா அதுக்கு அப்புறம் செவிப்பறை வந்து ஸ்டார்ட் ஆயிருது அப்ப வெளிச்செவி குழாயின் முடிவுல இருக்குது எது அப்படினா செவிப்பறை டிபானிக் மெம்பரேன் அப்படினு சொல்லுவாங்க காற்று ஊடகத்தில் ஒரு நெருக்கமானது உண்டாகும்போது செவிப்பறையின் வெளிப்பகுதியில் உள்ள அழுத்தமானது அதிகரிக்கிறது செவிப்பறையானது உட்புறம் தள்ளப்படுகிறது அதுபோலவே காற்று ஊடகத்தில் ஒரு நெகிழ்ச்சி உண்டாகும்போது செவிப்பறையானது வெளிப்புறம் தள்ளப்படுகிறது இவ்வாறு அது அந்த நெகிழ்ச்சியின் மூலமா தான் உட்புறம் தள்ளறது வெளிப்புறம் தள்ளறதெல்லாம் நடக்கும் செவிப்பறையானது அதிர்வடைது இந்த அதிர்வானது நடு செவியில் உள்ள மூன்று எலும்புகளால் பலமுறை பெருக்கமடைகிறது இது பாருங்க ரொம்ப முக்கியம் அந்த நடு செவியில இருக்கிற அந்த மூன்று எலும்புகள் என்னென்னன்னு பாத்துக்கோங்க சுத்தி பட்டை அங்கவாடி இது வந்து கேட்கலாம் பொருந்தாதவற்றில கூட கேட்டுவாங்க சுத்தி பட்டை அங்கவாடி இதுதான் இந்த நடு செவியில இருக்கிற அந்த மூன்று எலும்புகள் ஒலி அலையிலிருந்து பெறப்பட்டு பெருக்கமடைந்த அழுத்த வேறுபாடானது நடு செவியிலிருந்து உட்செவிக்கு கடத்தப்படுகிறது செவியினுள் கடத்தப்பட்ட அழுத்த வேறுபாடானது காக்லியா மூலம் மின் சைகைகளால் மாற்றப்படுது இது ஒரு ரொம்ப முக்கியமான क्वेश्चन அதாவது உட்செவியினுள் கடத்தப்பட்ட அழுத்த வேறுபாடானது எதன் மூலம் மின் சைகைகளா மாற்றப்படுது அப்படினு பாத்தீங்கன்னா காக்லியா இது போயிடுச்சு அப்படினா என்ன ஆகும் மின் சைகைகளா மாற்ற முடியாது நமக்கு ஒண்ணும் கேட்காது ஓகேங்களா அப்ப உட்செவியினுள்ள கடத்தப்படுற அந்த அழுத்த வேறுபாடு எதன் மூலம் மின் சைகைகளா மாற்றப்படுது அப்படினா காக்லியா இந்த மின் சைகைகள் காது நரம்பு வழியே மூளைக்கு செலுத்தப்படுகிறது மூளையானது அவற்றை ஒலியாக உணர்கின்றது ஓகேங்களா காக்லியான்ற வேர்ட் வந்து ரொம்பவே முக்கியம் மின் சைகைகள்லாம் அங்க தான் வந்து மாற்றப்படுது ஓகே फ्रेंड्स இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன் கண்டிப்பா क्वेश्चंस வந்து இருக்கும் மீவலில இருந்து இருக்கும் இல்ல சோனார்ல இருந்து இருக்கும் இல்ல காது அந்த காதோட அமைப்புல இருந்து இருக்கும் எப்படி வேணா क्वेश्चंस வந்து இருக்கும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க மீஒலி 20000 ஹெர்ட்ஸ்க்கு மேல போயிடுச்சு அப்படினா அது மீஒலி 20 ல இருந்து 20000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால வந்து கேட்க முடியும் மீஒலியை நம்மளால கேட்க முடியாது டால்பின் நாய் அதுக்கு அப்புறம் திமிங்கலம் தான் மீஒலியை கேக்கும் மீஒலியோட பயன்பாடுகள் ரொம்பவே வந்து முக்கியம் சிறுநீரக கற்களை உடைக்க பயன்படுது இதயத்தை வந்து படம் பிடிக்க பயன்படுது அந்த உலோக பட்டைகள்ல இருக்க அந்த என்ன பண்ணுது அந்த ஓட்டைகளை கண்டறிய பயன்படுது அதுக்கு அப்புறம் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து இந்த மீஒலியை வந்து பயன்படுத்துறாங்க இதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க क्वेश्चंस வந்து எப்படி வேணா வந்து கேட்பாங்க பன்முக எதிரொலிப்பின் காரணமா உருவாகிறது தான் என்னதுனா எதிர்முழக்கம் அதையும் வந்து நல்லா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சம்ஸ் வந்து பாத்துறோம் அந்த ரெண்டு சம்ஸையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி படிங்க புக்க ஒரு வாட்டி படிங்க ரெண்டு வாட்டி கேளுங்க இந்த சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப படிக்கிறதை விட கேட்டல் மூலமா சயின்ஸ் வந்து நம்ம நிறையவே கெயின் பண்ணிக்கலாம் இதோட வீடியோ முடியுது நான் புக் பேக் ஆன்சர் வந்து தனியா போடுறேன் நினைவில் கொள்க பாருங்க ஒரு பொருளின் அதிர்வினால் ஒலி உண்டாகிறது நம்ம பார்த்தோம் அதிரூரும் பொருட்கள் மூலமா தான் சவுண்ட் வந்து உருவாகுதுன்னு ஒலியானது ஊடகத்தின் வழியே எப்படி பரவுது நெட்டலைகளா பரவுது சவுண்ட் வந்து எப்படி பரவுது ஒலியலைகள் சவுண்ட் வந்து நெட்டலைகளா தான் பரவுது இதில இருந்து நம்ம நிறைய கெயின் பண்ணிக்கலாம் ஒலியானது நெருக்கமாகவும் நெகிழ்வுகளாகவும் ஊடகத்தின் வழியே பரவுகிறது நம்ம பார்த்தோம் இல்லையா நெருக்கமற்றும் நெகிழ்வுகளா தான் சவுண்ட் வந்து பரவும் இதெல்லாம் ஒலியோட அந்த பண்புகள்ல பார்த்திருப்போம் அடுத்து பாருங்க ஒலி பரவும்போது ஆற்றல் மட்டுமே பரவுகிறது ஊடகத்தில் உள்ள துகள்கள் நகர்வதில்லை நம்ம பார்த்தோம் ஒரு டேபிளை தட்டறோம் அப்படினா என்ன ஆகுது அந்த சவுண்ட் தான் உருவாகுது அந்த துகள் அதிர்வுமே கண்டி அந்த துகள் வந்து அங்க இருந்து நகராது வெற்றிடத்தின் வழியே ஒலி வந்து செல்வதில்லை சவுண்ட் வந்து என்ன பண்ணாது வெற்றிடத்தின் வழியே பரவாது இதே லைட்டா இருந்துச்சுனா வெற்றிடத்தின் வழியே பரவும் அடுத்து அலைநீளத்தை லாம்டான்னு குறிப்பிடுறாங்க அதிர்வெண் n வேகம் v இதுக்கு இடையான தொடர்பு v = n லாம்டா அப்படின ஒரு ஃபார்முலா பாத்துறோம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அதை வச்சு சம்ஸ் கேட்பாங்க ஒலியின் வேகமானது அது பரவக்கூடிய ஊடகம் மற்றும் வெப்பநிலையை சார்ந்தது நம்ம பார்த்தோம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில அதோட வேகம் எவ்வளோன்னு பாத்துறோம் இல்ல அது வந்து திடப்பொருள்ல பரவுதா இல்ல திரவ பொருள்ல பரவுதா இல்ல வாயுக்கல்ல பரவுதா அப்படினு பாத்துறோம் அது ரொம்ப நமக்கு முக்கியம் சவுண்ட் வந்து திடப்பொருள்ல தான் வேகமா பரவும் அதுக்கு அடுத்து திரவ பொருள் அதுக்கு அடுத்து வாயு பொருள் திட திரவ வாயு அப்படின்ற ஆர்டர் வந்து பார்த்திருப்போம். அது ரொம்ப முக்கியம். ஒலி எதிரொலித்தல் விதிப்படி ஒளிப்படும் திசை, ஒலி எதிரொலிக்கும் திசை, செங்குத்து கோடை மூணும் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒலி எதிரொலித்தல்லாம் அதோட விதிகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். அது ரொம்ப முக்கியம். ஒலியை தெளிவாக கேட்கணும் அப்படின்னா முதன்மை ஒலிக்கும் எதிரொலிக்கப்பட்ட ஒலிக்கும் இடையே கால இடைவெளி எவ்வளோ இருக்கணும்? 0.1 வினாடியை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, இது கேட்பாங்க. ஓகேங்களா? ஒலி எதிரொலியை தெளிவாக கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? முதன்மை ஒலிக்கும் எதிரொலிக்கப்பட்ட ஒலிக்கும் அந்த முதன்மை ஒலினா என்னது? நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறோம் இல்லையா, அந்த ஒலி அது பட்டு எதிரொலிக்குது இல்லையா, அதுக்கும் இடையான அந்த கால இடைவெளி 0.1 வினாடியை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து பார்க்கலாம் பன்முக ஒலி எதிரொலிப்பு. அதாவது பன்முக எதிரொலிப்புனால ஒலியின் கேட்டல் நீடிக்கும் தன்மை எதிர்முழக்கம். இந்த பன்முக எதிரொலிப்பின் மூலமாக என்ன ஆகும்? கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? வா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வா வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நீடிக்கும் இல்லையா, அதை தான் எதிர்முழக்கம் அப்படின்றாங்க. செவி உணர் ஒலியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. இது வந்து நம்மளோட ஹியூமனுக்கு இது ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது செவி உணர் ஒலியின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி குற்றொலி அப்படின்றாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ராசோனிக். அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃப்ராசோனிக் அப்படின்றாங்க. குற்றொலியை இன்ஃப்ராசோனிக் அப்படின்வாங்க. செவி உணர்வு ஒலியோட அதிர்வெண்ணை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி மீயொலி. அதாவது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது மீயொலி. ஓகேங்களா? இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சோனார் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? சோனாரோட அப்ரிவேஷன் நம்ம பார்த்துருப்போம். சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வந்து முக்கியம். அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். கடலோட ஆழத்தை கண்காணிக்கிறதுக்கு நீருக்கு அடியில் உள்ள அந்த குன்றுகள், சமவெளிகள், நீர்மூழ்கி கப்பல்கள், பனிப்பாறைகள் இதெல்லாம் கண்டறிய பயன்படுறது எதுனா இந்த சோனோகிராம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சோனார் தான் வந்து பயன்படுது. ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு, கான்செப்ட் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இது இன்னும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியம். 8th இருக்குது, 9th இருக்குது, இன்னும் 10th வந்து சவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சவுண்ட் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. தெளிவாக படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் டைப்பு. கிளாஸ் கவனிச்சிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக அடிச்சிடலாம். தேங்க்யூ.